இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பசி சோர்வால் தப்பியோடிய அகதிகள் தானாகவே சரணடைய கூடும் போலீஸ். குடிநுழைவு தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடிய அகதிகள் அவர்களாகவே விரைவில் சரணடைய கூடும் என போலீஸ் கூறியுள்ளது. சோர்வாலும் பசியாலும் அவர்களால் வெளியில் நீண்ட காலம் தலைமறைவாக இருக்க முடியாது என கடா குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் ஜி சுரேஷ்குமார் தெரிவித்தார். தப்பியோடியவர்களிடம் உணவு கையிருப்பு இல்லை, மாற்று உடையும் இல்லை, எனவே அவர்கள் வெளிவராமல் இருப்பது கடினம் என அவர்கள் கூறினார். இன்னும் 104 ரோஹிங்யா அகதிகள் பிடிபடவில்லை. கடா பண்டர் பஹாரு ரேலா குடிநுழைவு தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடிய ரோஹிங்யா அகதிகளை மியான்மர் ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களை ஈராண்டுகளுக்கு மேலாக எங்கும் அனுப்பி வைக்க முடியாமல் தடுத்து வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அகதிகளை திரும்ப அனுப்ப வேண்டுமென்றால் அவர்களை எங்கு அனுப்புவது? அதேவேளை மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை நாட்டில் தங்க வைத்தாலும் அவர்களை நாட்டில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியாது எனவும் உள்துறை அமைச்சர் அம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். இவ்வேளையில் குடிநுழைவு முகாமில் இருந்து தப்பியோடிய அகதிகளில் இன்னும் 104 பேர் பிடிபடாமல் இருப்பதாக அவர் கூறினார். ரோஹிங்யா மக்களுக்கு தற்காலிக வேலைவாய்ப்பு தேவை, நஜீப் பரிந்துரை. குடிநுழைவு தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் ரோஹிங்யா மக்களுக்கு தற்காலிக வேலைவாய்ப்பை வழங்கும்படி முன்னாள் பிரதமர் நத்தோ ஸ்ரீநாஜி பரிந்துரைத்துள்ளார். இதர நாடுகளிலிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதற்கு முன்பாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்காற்றும் வகையில் ரோஹிங்யா அகதிகள் வேலை செய்வதற்கான வாய்ப்பை பெற முடியும் என அவர் தெரிவித்தார். தடுப்பு நிலையத்தில் அவர்களை வைத்திருப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் அரசாங்கம் தொடர்ந்து அதிக செலவை ஏற்க வேண்டியுள்ளது. அகதிகளுக்கான ஐநா ஆணையம் மற்றும் இதர நாடுகள் ரோஹிங்யா மக்களை இன்னமும் எடுத்துக்கொள்ளாத நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என நஜீப் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்த வாரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றம். சிங்கப்பூரில் மேலும் ஒரு மலேசியரான 36 வயதுடைய தட்சிணாமூர்த்தி கத்தையாவுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். 2011 ஆண்டில் 44.96 கிராம் டியாமோர்பின் போதைப் பொருளை சிங்கப்பூருக்குள் கடத்திச் சென்றதற்காக 2015 ஆண்டு தட்சிணாமூர்த்திக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக மனித உரிமை வழக்கறிஞரான எம் ரவி தெரிவித்தார். சிங்கப்பூர் சட்டத்துறை தலைவருக்கு முறையீடு செய்யப்பட்டு அதன் முடிவுக்காக இன்னமும் காத்திருக்கும் போது மரண தண்டனையை நிறைவேற்றப்படுவது நீதிமன்றத்தை அவமதிப்பதற்கு ஒப்பானதாகும் என ரவி கூறிக்கொண்டார். ஏற்கனவே போதைப்பொருள் குற்றத்திற்காக மலேசியாவைச் சேர்ந்த நாகேந்திரன் தர்மலிங்கத்திற்கு அடுத்த வாரம் புதன்கிழமை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டூத்தாமாஸில் மாணவியை அடித்து துன்புறுத்திய இருவருக்கு போலீஸ் வலைவீச்சு. டூத்தாமாஸில் நேற்றிரவு மாணவி ஒருவரை அடித்து துன்புறுத்திய இரண்டு ஆடவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களில் ஒருவர் அப்பெண்ணை குச்சியினால் அடித்துள்ளார். இது தொடர்பாக புகார் செய்யப்பட்டுள்ளதோடு அந்த இரண்டு நபர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் பே ஆங்லாய் இதனை உறுதிப்படுத்தினார். புகார்தாரர் மலேசியாவில் பயின்று வரும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். கொள்ளையின் போது அப்பெண்ணுக்கு காயம் விளைவித்து தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. பர்சியாரா டுத்தாமாஸ் கியாராமாஸ் தேசிய பள்ளிக்கு முன் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக பே ஆங்லாய் தெரிவித்தார். புகார் அளிக்க வந்தவரிடம் MACC அதிகாரியின் தவறான நடத்தை விசாரிக்கப்படும். புகார் செய்ய வந்திருந்த அரசியல் கட்சியின் உறுப்பினருக்கு எதிராக தனது அதிகாரி மோசமாக நடந்து கொண்டதாக கூறப்படுவதை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக MACC மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்தது. முன்னதாக புகார் கொடுக்க வந்திருந்த அரசியல் கட்சி உறுப்பினரை விரட்டிய 22 வினாடி காணொலி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டிருந்தது. இவ்வேளையில் பேராக்கில் அரசாங்க நில விவகாரத்தில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக கூறியிருக்கும் PSM
கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ஜெயக்குமார் தேவராஜிடமிருந்து தகவலை பெற்றிருப்பதாக MACC உறுதிப்படுத்தியது. கட்டாய உழைப்பு குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மனிதவள அமைச்சு. அனைத்து தொழிலாளர் அமைப்பும் மலேசியாவில் உள்ள அமெரிக்க தூதரகமும் கட்டாய உடல் உழைப்பு தொடர்பில் அந்நாட்டின் நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அதை மனிதவள அமைச்சிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் வாயிலாக மலேசிய தயாரிப்பு பொருட்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு தீர்வு காண முடியும் என அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். நாளை முதல் மருத்துவமனைகளில் நோயாளிகளை சந்திக்கலாம். நாளை சனிக்கிழமை முதல் மருத்துவமனைகளில் நோயாளிகள் வருகையாளர்களை பெறவும் பராமரிப்பாளர்கள் உடன் தங்கவும் அனுமதிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. எனினும் கோவிட் நோயாளிகளை பார்க்க அனுமதி இல்லை. எனினும் வார்டில் அல்லது ICU தீவிர சிகிச்சை பிரிவில் நிலைமை மோசமாக இருக்கும் கோவிட் நோயாளிகளை பார்க்க இருவருக்கு அனுமதி தரப்படும் என அவ்வமைச்சு குறிப்பிட்டது. தப்பியோடிய ரோஹிங்யா சமூகத்தினரை தேடும் பணிகள் பெரும் சவாலாக இருக்கின்றன. ரேலா மாவட்டத்தின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் புவியியல் காரணங்களால் சுங்காய் பாக்க குடிநுழைவு துறையின் தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடிய ரோஹிங்யா சமூகத்தினர் தேடும் பணிகள் அமலாக்க தரப்பினருக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. தலைமறைவாகிருக்கும் 100 மேற்பட்ட அந்த அகதிகள் அங்குள்ள கிராமத்து மக்களுக்கு சொந்தமான செம்பனை மற்றும் பழத்தோட்டங்களில் ஒளிந்திருக்கும் சாத்தியம் இருப்பதாக பண்டார் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் DSP மொமா அக்மால் இசாம் அப்துல் குபூர் தெரிவித்தார். பண்டார் பாரு மாவட்டம் மலைப்பாங்கான நிலப்பரப்பை அதிகம் கொண்டிருக்கிறது. இங்கு அதிகமான செம்பனை மற்றும் பழத்தோட்டங்கள் உள்ளன. ஆகவே அப்பகுதிகளில் அவர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது என்றார் அவர். அத்தோட்டத்தில் உள்ள புதரில் ஒளிந்திருந்த 2 அகதிகளை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். இதனிடையே தலைமறைவாகி இருக்கும் எஞ்சிய அகதிகளை அடையாளம் காண்பதற்கு தொடங்கப்பட்ட ஓப் குசான் நடவடிக்கைக்கு உதவுவதற்கு பொது நடவடிக்கை குழு PGA-வைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் மற்றும் 30 உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளதாக பண்டார் பாரு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் சந்தித்த போது DSP மொஹமத் அக்மால் கூறினார். ஐந்தாயிரத்தி 899 புதிய COVID-19 சம்பவங்களுடன் 5 மரணங்கள் பதிவு. நாட்டில் நேற்று வியாழக்கிழமை 5,899 புதிய கோவிட் சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக கோவிட் நாவ் அகப்பக்கத்தின் தரவுகள் காட்டுகின்றன. இதன் வழி இந்நோய் கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 44,15,101 அதிகரித்துள்ளது. அதேவேளையில் நேற்று 8,434 பேர் இந்நோயிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் இந்நோயினால் 5 மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து மொத்தம் மரண எண்ணிக்கை 35,470 உயர்ந்துள்ளது. அதோடு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 92 பேரில் 61 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது.